Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தடைகள் உண்மையில ஏன் ஏற்படுது, என்னம்மா காரணமா இருக்கும்? எல்லாரும் சொல்ற மாதிரி திருமண தடையா, திருமண தோஷமா, கலத்திர தோஷமா, ராகு தோஷமா, செவ்வாய் தோஷமா, பித்திரு தோஷமா, பிரம்மத்தி தோஷமானு சொல்லிட்டு இவ்வளோ தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆய்வு பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுப்பா இப்படிப்பா அதை போய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களை குழப்பி குழப்பிப்பான். மென்டல் டிப்ரெஷன் ஏற்கனவே வேலை செய்யுது பெரிய மென்டல் டிப்ரெஷனு. இப்போ திருமண தடைன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அதில் நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம், ஜாதகம் என்பது உங்களுடைய தலையெழுத்து நின்றுக்கக்கூடிய ஒரு விஷயம், பிரம்மாவால் படைக்கப்பட்ட விஷயம், தலையெழுத்து அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் முதல் விஷயம், நீங்கள் வீட்டில் ஜாதக புத்தகத்தை ஒட்டு வச்சு பூஜை ரூமில் தான் வைக்கணும், கண்ட இடத்துல வைக்கக்கூடாது. முதல் விஷயம் அது மிகப்பெரிய தோஷம். வீட்டில் பூஜைக்குரிய பொருட்களில் முக்கியமான விஷயமும் ஜாதகமும் ஒன்று, அதை மெயினில் வச்சு ஏங்க. ஒரு குறிப்பிட்ட கோயிலில் ஜாதக புத்தகத்தை வச்சு வணங்குற கோயிலும் தமிழ்நாட்டில் உண்டு. உங்கள் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா அந்த கோயிலில் பண்ணணும். இன்னும் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லப்போனா, நான் செல்வ செழிப்பை பற்றி பேசவே வரல, நீங்கள் எவ்வளோ உயர்ந்த நிலையாக இருங்க. கடமைகளை செய்ய தவறினால், சடங்குகளை செய்ய தவறினால் உங்களுக்கான கர்மா வந்து காத்து நிற்கும், அது தடைகளை ஏற்படுத்தும். கணவன் மறைவுக்குள்ள உறவுன்றது இன்றைக்கி ரொம்ப பார்க்குறோம், ரொம்ப சண்டை சச்சரவு. எங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தாலும் பொருளாதார சிக்கல் வரும், அதனால் சண்டை வரும் வீட்டில். அப்புறம் குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் சிக்கல் வரும். ஆனால் உங்களை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், திரும்ப நடந்தது உங்களுக்கு, நம்ம ஒற்றுமையானு முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு மனசு பிடிச்சி போச்சு, நல்ல பொருத்தம் வச்சு அதை விடக்கூடாதியா, நம்மளுக்கு தான் லைஃப், நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னிலேருந்து ஒவ்வொரு விஷயம் செய்யணும். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். குலதெய்வத்தில் ஆரம்பித்து வந்து ஒரு ஒரு வழிபாடை பற்றியும் செல்வம் சேர்க்கறத பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பரிகாரமாக மக்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. இந்த பரிகாரத்தை சொன்னால் வந்து எங்கே வந்து மக்கள் நம்மளை தேடி வரமாட்டாங்களோன்ற ஒரு தயக்கத்தில் வெளியே பரிகாரத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஓப்பனாக ஏதாவது பரிகாரம் போய் நன்மை அடைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா எபிசோட்லேயும் பரிகாரங்களை சொல்லுவீங்க. எங்களை தேடி வரலனாலும் நீங்கள் நல்லா இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி தான் நம்ம எபிசோட்ஸ் போகுது. இந்த எபிசோடில் முக்கியமாக ஒரு பெரிய உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸில் முக்கியமான ஒரு சந்தேகமாக ஒரு கேள்வியாகவும் ஒரு மக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதாவது திருமண தடை, தாமதமான திருமணம். அந்த திருமண தடைக்கும் தாமதமான திருமணத்துக்கும் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எந்த தோஷம் இருந்தாலும் இந்த பரிகாரம் ஒரே பரிகாரம் ஒரே கோயில் அப்படின்னு எதுவும் தீர்வு இருக்கா? இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதித்த விஷயங்கள்ல அதுவும் ஒன்று. நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடை சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக வரும். உண்மையிலே பொதுவாக ஜோதிடம் பார்க்குறவங்க வந்து மனசு கலங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ பல சமயத்தில் மனசு கலங்கியிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 45 வயசுலேயும் திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்கான கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்காது, மனசு ரொம்ப சஞ்சலப்படும். ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்தாலும் கூட அவங்களுக்கு அவங்க திருப்தி படுற அளவுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஆளாயிடுவோம். ரொம்ப மனசை பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த தடைகள் உண்மையில் ஏன் ஏற்படுது, என்னம்மா காரணமாக இருக்கும்? எல்லாரும் சொல்கிற மாதிரி திருமண தடையா, திருமண தோஷமா, கலத்திர தோஷமா, ராகு தோஷமா, செவ்வாய் தோஷமா, பித்திரு தோஷமா, பிரம்மத்தி தோஷமானு சொல்லிட்டு இவ்வளோ தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆய்வு பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் ஐயா பொதுவுடைய ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம அது செயல்பாட்டில் இருக்கிற முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட் விஷயம் தோஷங்கள், தோஷங்கள் எல்லா ஜாதத்துலையும் இருக்கும், ஆனால் செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் முதல்ல. அதையும் தாண்டி எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும், ஆனால் தடை இருக்குது. ஒரு ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லைனாலும் கல்யாணம் தோஷம் இல்லை. இப்போ அந்த தோஷம் நிவர்த்தியை விட ஆகிட்டு இருக்கும். ஒரு பேச்சுக்கு இப்போ காலஸ்ரீ போயிட்டு வாங்க, ராகு தோஷம் சொல்லுவாங்க பொதுவாக. இப்போ நாங்கள் அது இல்லையா உங்களுக்குன்னு சொன்னாலும் அவங்க திருப்திக்கு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வரட்டும், சரி அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டாங்க. ஆனால் எங்கள் செயல்பாட்டுக்கு வரல. இந்த கேள்வி ரொம்ப நாளாக எனக்கு மனசுக்குள்ளே ஓடினே இருக்குது, இது ரொம்ப ஆய்வு பண்ணி பார்த்தேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. உண்மையில் சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வச்சே அதுக்கான தீர்வு ஒன்று நிறைய கொடுத்துருக்காங்க. தேடும்போது தான் தெரியுது, அதை கேட்டால் தான் கிடைக்கும் சொல்லுவாங்கள்ல, தேடுங்க திறப்போம் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு. அந்த மாதிரி தேடி பார்க்கும்போது தான் அபரிதமான விஷயம்லாம் கிடச்சிச்சு, மனசு ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. பரவாயில்ல, இவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவனை வச்சிருக்கான்னு போது சந்தோஷப்பட்டேன். அதில் சின்ன சின்ன விஷயமா இப்போ சொல்கிறேன், எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். எந்த காசு பணமும் இதில் செலவு கிடையாது. முதல் விஷயம், இதை நம்பி செய்யுங்க. இன்னொரு விஷயம், நான் இப்படி உட்காந்து சொல்கிறதுனால தயவு செய்ய நம்பாதீங்க, அதையும் சொல்லிடுறேன். இதை நான் சொல்லலை, திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன், இதை நான் சொல்லலை. நான் ஆய்வு செஞ்சு சித்தங்க சொன்ன விஷயத்த
பரிச்சயத்த பொருள் எங்கெங்கெல்லாம் செயல்படுது பார்த்து தான் பொதுமக்கள்கிட்ட அதை சொல்கிறேன். மக்களுக்கு தேவை இன்றைக்கி உண்மையிலே எல்லாம் கிடைச்சும் எனக்கு ஒரு சில விஷயம் கிடைக்கல என்பது திருமணம் வந்து மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துது. வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்போ இங்கிருக்கிற யங் ஜென்ரேஷனில் வழக்கமாகவே கேட்பாங்க, இப்போ இன்னும் நடக்கலையே அவனுக்குன்னு, நடந்து முடிஞ்சவன். பட் அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அவன் மனசு கடற பாதிப்பு உள்ளுக்குள்ளே வெளியே நீட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு இருக்கிற பாதிப்பு வந்து உணர்ந்தவங்க மட்டும் தான் தெரியும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப ஜஸ்ட் சும்மாவே கேட்பாங்க, இன்னும் நடக்கலையா, என்ன காரணம், அப்போ இது ராசி இல்லையோ, இதுக்கு சரியில்லையோன்னு இவங்களே ஒரு ஜோசிகரமாக ஆகிடுவாங்க. இவங்களுக்கு அதுப்பா இப்படிப்பா அதை போய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களை குழப்பி குழப்பிப்பான். மென்டல் டிப்ரெஷனுக்கு ஏற்கனவே வேலை செய்யறது மிகப்பெரிய மென்டல் டிப்ரெஷனு. இந்த திருமண தடைன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அதில் நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் இறை வழிபாடு தன்மை தான். முதல் விஷயம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாக அந்த ஜாதக புத்தகத்தை அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு வச்சுருப்பாங்க. இன்றைய காலத்தில் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியல. ஜாதகம் என்பது உங்களுடைய தலையெழுத்து நின்றுக்கக்கூடிய ஒரு விஷயம், பிரம்மாவால் படைக்கப்பட்ட விஷயம், தலையெழுத்து அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் முதல் விஷயம் நீங்கள் வீட்டில் ஜாதக புத்தகத்தை பொட்டு வச்சு பூஜை ரூமில் தான் வைக்கணும், கண்ட இடத்துல வைக்கக்கூடாது. முதல் விஷயம் அது மிகப்பெரிய தோஷம். நிறைய பேர் தெரிய மாட்டேது, 10 11 அத்தோடு இது ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. அது நிறைய பேர்கிட்ட ஜாதகமே கிடையாது சார். இல்லை எழுதணும், யாராகிறதானே சொல்கிறேன். இப்போது நாங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட தான் சொல்கிறோம், ஐயா புத்தகத்தை எடுத்துன்னு வராதிங்க, டேட்டா பத்தை மட்டும் அனுப்பி சொல்கிறது. காரணம் அவன் அவ்வளோ தூரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் ஏற்கனவே பழைய காலகட்டத்தில் எல்லாருமே எழுதியிருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக ஜாதகம் எழுதணும். திரும்பவும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் என்ன தான் உங்களுக்கு டெக்னாலஜி வந்துட்டாலும் கூட தயவு செஞ்சு ஜாதக புத்தகத்தை எழுதணும். எழுதி உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும், மஞ்சள் போட்டு வச்சு வச்சே தீரணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ், மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், உண்மைதான். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆப்ல போட்டா இல்ல வெப்சைட்ல போட்டா உண்மை, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாமா? தப்பே கிடையாது, ஆனால் அதுலயும் பொட்டு வைக்கணும். மஞ்சள் ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அவங்க கைப்பட முதல்லாம் வந்து கைப்பட எழுதி கொடுப்பாங்க, அப்படிதான் எழுதாங்க. இப்போ எழுதுறாங்க, முறை ஒன்றும் மாறலை. பட் டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம அதை பயன்படுத்திடுற தவறு கிடையாது. நீங்கள் பிரிண்ட் அவுட்டே எடுத்து வச்சிங்க, நாலா பக்கம் பொட்டு வைங்க, சட்டில் பொட்டு வைங்க, அதை பூஜை ரூமில் வைங்கன்னு சொல்ல வரோம். தெளிவாக நான் கேட்கறது ஜாதக புத்தகத்தை நீங்கள் எழுதினாலும் சரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும் சரி முதல் விஷயம் அந்த பூஜை ரூமில் தான் வைக்கணும். அது உங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பையில தான் வச்சு வைக்கணும். 1000 தான் சுற்றி கித்தி வந்தாலும் குருவுடைய காரகத்தன்மை வேணும் திருமணத்துக்கு. யாராக இருந்தாலும் குரு தன்மை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாத மட்டும்தான் அது செயல்பாட்டுக்கே வரும். அதனால் குரு என்றைக்குமே நமக்கு தேவை. அதனால் மஞ்சள் பையில வைக்கணும். முடிஞ்சால் நீங்கள் அங்கே பூஜை ரூமில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் தொங்க விடுங்க. ஒட்டுமொத்த குடும்ப ஜாதகத்தை சேர்த்து, நான் இப்போ தனிநபர் ஜாதகத்தை சொல்ல வரல, உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் ஜாதக புக் இருந்துச்சுன்னா 5 பேரும் பொட்டு கிட்டு வச்சு நீங்கள் தொங்க விட்டுணும். முதல்ல நீங்கள் அதுக்கு மரியாதை தரணும். ஏன்னா உங்கள் தலையெழுத்து நாளைக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் நாத்திகை நாத்திகைன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் சோறு உடையும் போது அடைக்கலம் ஆகக்கூடிய இடம் வந்து இறைவனுக்கிட்ட தான் வந்து நிற்கணும். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசி விஷயம்னு சொல்ல வரும்போது இங்கே தான் வந்து நிற்கணும். ஆனால் அந்த கடைசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாதக புத்தகம் வேணும், ஜாதகம் வேணும் கண்டிப்பாக. இல்லைன்னா நீங்கள் உருவாக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போது அதுக்கான மரியாதையை முதல்ல நீங்கள் செய்யணும். முதல் விஷயம் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நீங்கள் நிறைய கம்பெனிகளுக்கு எல்லாமே அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் அனுப்புகிறீங்க, எல்லாம் ஓகே தான். அதில் நான் தவறு சொல்ல, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அதையும் தாண்டி வீட்டில் பூஜைக்குரிய பொருட்களில் முக்கியமான விஷயமும் ஜாதகமும் ஒன்று. அதை மெயினில் வச்சு ஏங்க, ஒரு குறிப்பிட்ட கோயிலில் ஜாதக புத்தகத்தை வச்சு வணங்குகிற கோயிலும் தமிழ்நாட்டில் உண்டு. உங்கள் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா அந்த கோயிலில் பண்ணணும். இன்னும் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லப்போனால் ஒரு ஜோதிடர் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் தெரியுங்களா, முதல்ல தன்னுடைய ஜாதகத்தை வணங்கணும். அது எல்லா மக்களும் பொதுவாக வணங்குறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ராமர் ஜாதகத்தை போட்டு எல்லோரும் வணங்குவாங்க, எல்லார் வீட்லையும் இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் வெரி சிம்பிள், உங்கள் ஜாதக புத்தகத்தை பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வணங்கினா போதும், கிரகத்தினுடைய தன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இது எல்லாமே நமது முன்னோர்கள் வாழையடி வாழையாக பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்து ஜோசிகரை பார்க்கறதுனா நேரம் பார்த்து மஞ்சள் பையில் போட்டு போய் காத்து நிற்பாங்க, எவ்வளோ நேரம்லாம் காத்து நிற்பாங்க, பார்க்காம வரமாட்டாங்க. வெத்தலை பாக்கு வாங்கினு சொல்லுவாங்க, வெத்தலை பாக்கு பிரசன்னம் பார்ப்பாங்க. இவ்வளோ விஷயம் சிஸ்டமே நடந்துச்சு, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, தவறு கிடையாது. அதே பிரசனத்தில் நம்ம உட்காந்து பண்ணிடலாம், தவறு கிடையாது. ஆனால் அதுக்கான மரியாதையை எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட்டே எடுத்தாலும் கூட அதுக்கு நாலா பக்கம் மஞ்சள் போட்டு வச்சு முறையாக நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுடைய தன்மைகளை மாற்றி கொஞ்சம் அனுகூலமான விஷயத்தை முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கும். இது முதல் ஸ்டெப். ஜாதகத்தை வந்து வழிபடுறதா இருக்கட்டும், ஜாதகத்தை பூஜை ரூமில் வச்சு அதுக்கான மரியாதை கொடுக்கறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து இந்த ஜாதகக்கார ஒரு ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆணோ பெண்ணோ வந்து இந்த ஜாதகத்துக்கான மரியாதையும் பூஜையும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண தடையை வந்து எந்த அளவுக்கு நீங்கும்? இல்லை நிறைய இதே தப்பு தடைன்னு சொல்கிறேன்.
நீங்கள் இந்த விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணலனாவே இதெல்லாம் ஜாதகத்தில் வராது, இதெல்லாம் சித்திரையில் வழிமுறை, இது கட்டத்தில் போய் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க இந்த புத்தகத்தை இங்கே வச்சுருக்காங்களா, மரியாதை கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது, அது தேவையில்லை. ஆனால் செய்யணுன்றது விதி, செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், இது சித்தர்கள் சொன்ன விஷயம். திருமண தடைக்கு 1000 கிரகங்கள் காரணமாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில விஷயங்களும் தடை ஏற்படுத்தும். குறிப்பாக இப்போது ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ணிடுது, ஓகேவா, அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வைப்போம். ஆனால் சொந்த மதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்ப சண்டை மற்ற சண்டைக்காக போயிட்டு என்ன பண்ணுவாங்க, போகாமல் விட்டுருவாங்க. அது மிகப்பெரிய தோஷம். மரியாதை, அந்த மரியாதை கொடுத்து செஞ்சே தீரணும். உங்கள் கடமை அது, தாய் மாமன் முறைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நின்று செஞ்சு ஆகணும். நீங்கள் செய்யலைன்னா உங்கள் அடுத்து வரக்கூடிய வீட்டில் வம்சத்துக்கு இந்த திருமண தடை 100% வேலை செஞ்சே தீரும். ஏன் அந்த நீங்கள் போவீங்க, எல்லா ஜோசியாரும் போய் பார்ப்பீங்க, 1-10 ஜோசியாரை பார்ப்பீங்க, பரிகாரத்தை பண்ணுவீங்கன்னா நடக்காது. என்ன காரணம்னா, இந்த தோஷம் வந்து நிற்கும். செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறக்கூடாது. தாய்மாமன் வந்து தங்கச்சி பொண்ணுக்கோ இல்லை அக்கா பொண்ணுக்கோ வந்து யாரா செஞ்சவனா, அது சடங்குகளை செய்ய தவறினால் உங்கள் வீட்டில் அது பாதிப்பு உண்டாக்கும். இது மட்டும் இல்லை, தொழில் சம்பந்தமான பாதிப்பு உண்டாக்கும், கல்வி தடை ஏற்படுத்தும், தடைகள் எல்லா விஷயமே மறைமுகமாக அவங்களுக்கு காரணமே புரிய தடை இருக்கும். சடங்குகளை செஞ்சே தீரணும். ஒன்று, ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்த முதல்ல வந்து தன் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டா கல்யாணத்துக்கு தயாராகிட்டான்றக்காக ஊரெல்லாம் கூட்டி சொன்னாங்க. இப்போ வந்து மாடர்ன் இந்த யுகத்தில் வந்து அதை வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு இனிப்பு பலகாரம் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து வீட்டோட வந்து பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ மாறிட்டனால உறவுமுறை மாறாது இல்லையா? எங்க இருந்தாலும் செய்யறதெல்லாம் வந்து செய்யணும். அப்புறம் நீங்க வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் இருக்குது, மற்ற விஷயம் கிடைக்கலாம் எப்படி கிடைக்கும்? நீங்க எவ்வளவு ஊருக்குரிய உயர் உயர்ந்த பார்த்தா 28 கீழே தானே வந்தாகணும். நான் செல்வ செழிப்பை பத்தி பேசவே வரல. நீங்க எவ்வளவு உயர்ந்த நிலையா இருங்க, கடமைகளை செய்ய தவறினால், சடங்குகளை செய்ய தவறினால் உங்களுக்கான கர்மா வந்து காத்து நிற்கும், அது தடையில ஏற்படுத்தும். ஒன்னு, இதை தாண்டி ஈமக்கரிகைன்னு சொல்லுவோம் நம்ம, நம்ம முன்னோர்களுக்கு செய்யறது, நம்ம சொந்தக்காரர்களுக்கு செய்யறது. இப்போ ஒரு ஈம சடங்கு நடக்குது, ஒரு வீட்டில் சொந்தக்காரர் செத்துட்டாங்க அப்படின்னா, இறப்பு நடந்துச்சுன்னா, நம்ம அதை சம்மந்தப்பட்ட வகையறாவை இருந்தோம்னா அந்த விஷயத்தை உலகத்தில் எந்த மூலம் இருந்தாலும் வந்து செய்யணும், கண்டிப்பாக போகணும். நீங்கள் அந்த முறையை வந்து செய்யணும்னா, அந்த 3 வழிபாடு பண்ணணும்னா பண்ணணும். இது அங்கே தடையாக வந்து நிற்கும், செய்யலைன்னா உங்களுக்கு காரணம் தெரியாது, ஆனால் செய்யணும். ஏன்னா அந்த ஆன்மா உங்களுக்காக காத்து நிற்கும், உங்களை தேடும். அந்த ஆன்மா அன்னைக்கு மனசு பாதிச்சு வரலையேன்னு ஒரு ஏக்கம் வந்துச்சுன்னா, அந்த ஏக்கம் கர்மாவை மாறி பின்னாடி வந்து நிற்கும். திரும்பவும் சொல்கிறது, ஜாதகத்தில் வரவே வராது. நீங்கள் எட்டுமே பார்ப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்குது, குரு பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது, சுக்கரன் பார்வை இருக்குது, புதன் பார்வை இருக்குது, நடந்துரும்னு எல்லாம் வரும், இது கணக்கிலே வராது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு சிஸ்டமேட்டிக்காக ஈமக்கரைக்கு போகலன்னா தயவு செஞ்சு போயிட்டு வந்துடுங்க, செய்யுங்க. சப்போஸ் ஐயா தெரிஞ்சோ தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் வர முடியல அப்படின்ற பட்சத்துக்கும் பரிகாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் வர முடியாதவங்களுக்கு. ஆனால் நீங்கள் கோவப்பட்டு சண்டை போட்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அவனுடைய பாதிப்பு உங்கள் குடும்பத்தை தொடரும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பழக்கமாக, அதாவது நல்ல ஒரு பழக்கம், அதாவது நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தை வந்து பூஜை ரூமில் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சொந்த பதங்களுக்கு மதித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும்போது வாழ்க்கை மாறுன்ற ஒரு விஷயம். ஆனால் வந்து கல்யாணம் வந்து ரொம்ப நாள் தடைப்பட்டு நிற்குது, போ கல்யாணம் நடக்கலை, உடனே சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்றவங்க வந்து இமீடியட் சொல்யூஷன் கேட்பாங்களே, சார் எனக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்கள், இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும், அடுத்த 6 மாதத்தில் முடிக்கணும்னு வாங்கல்ல, அப்படி உடனே வந்து சொல்யூஷன் வேணும்னு, ஏன்னா ரொம்ப நாள் காத்திருக்காங்க உடனே வந்து தீர்க்க அது எதிர்பார்ப்பாங்க. இப்போ நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணுறோம்னா உடனே நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இல்லை, இது நடந்துருமான்னு இல்லை, நடக்கின்றதுக்காக நீங்கள் செஞ்சாகணும்னு சொல்ல வரேன். பசி எடுத்தால் போய் சாப்பிட்டவனும் இல்லை, உங்களுக்கு சாப்பாடை சொல்கிற வழியாக நான் சொல்கிறேன், ஏன் எங்கள் சாப்பாடுக்கு போய் சாப்பிடுங்கன்றேன். சாப்பிட்டா பசி தீரும், பட் நீங்கள் சொல்கிறது இன்சிடெண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குன்றீங்க, ஜாதகத்தை ரொம்ப பண்ண முடியாது ஒன்று. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு திருமணம்ன்ற விஷயத்தை வந்து நம்ம நிர்ணயிக்கல, இறைவன் நிர்ணயிக்கிறான். இப்போது நீங்கள் ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து பெண் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கான அமைப்பு இருக்குது, உங்களுக்கு சப்போஸ் இப்போ அந்த திருமணத்துக்கான காலகட்டங்கள்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அமைப்பு அடுத்த வர ஆகஸ்ட் நடக்கணும்னு தலையில் தெரிஞ்சுன்னா அது இழுத்துன்னு போய்டும் உங்களை. இங்கே ஒரு ஜாதகம் வலிமை பெற்றால் போதும், திருமணத்தை பொறுத்தவரை அவன் தான் நிச்சயம் பண்ணா, நம்ம பண்ண முடியாது. ஆனால் எந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்ல முடியும், ஐயா அந்த திருமண காலகட்டம் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு திருமண காலகட்டம், எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க, டோன்ட் வரி. யார் மூலியமாக வருவோம்னு சொல்ல முடியும், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வருவாங்களா, சொந்தக்காரம் மூலியமாக வருவாங்களா, கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்ல முடியும், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே திருமணம் பண்ணும்போதே அது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது. ஒன்று, இறை வழிபாட்டு மூலயமா குயிக்கான ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ஐயா, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அதையும் தாண்டி ஆத்மார்த்தமாக எந்த விஷயம் செய்யணும். இதில் முதல் விஷயம் அப்படின்றது நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ திரும்ப மக்களுக்கு சொல்கிறேன், புற்றுமண் வழிபாடு, புற்றுக்கண் வழிபாடு,
இது காலகாலமாக நம்ம பெண்கள் செய்வாங்க, எல்லா ஊர்லேயும் செய்வாங்க. நாகாத்தம்மன் கோயிலில் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த புற்றுக்கு பால் ஊற்றி பண்ணுவாங்க. அது நிறைய பேர் நக்கலடித்த காலம் உண்டு, இன்னைக்கு அடிக்கிறாங்க. அங்கே பாம்பே இல்லைப்பா, அது கரையா சேர்த்து வச்சு இது அதில் போய் ஊற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்க செய்கிட்ட தப்பு கிடையாது, ஆனால் அந்த புத்துமண்ணுக்குன்னு தனி வேலையும் உண்டு. அந்த புற்றுமண் சார்ந்த இடத்துல போயிட்டு ஒரு சில பரிகாரங்களை செய்யணும். ரொம்ப சிம்பிளாக தான், நெய்வலுக்கு போடுறது மற்ற விஷயங்கள் தொடர்ந்து. ஒரு 27 வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு அந்த புற்று மண் இருக்கிற புற்று அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்யணும், நெய்வலுக்கு போடணும். இன்னொன்று துர்கை அம்மன் கோயிலுக்கு போகணும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருமே இந்த ராகு காலை பூஜைக்கு பெண்களை போய் கலந்துக்குவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராகு காலை பூஜைக்கு போகணும்னு ஒரு பரிகாரத்தை சொல்லுவாங்க. நீங்கள் ராகு காலத்துக்கு போயிட்டு ஒரு நெய்வலுக்கு ஏற்ற உடனே வந்துடுவாங்க, வரக்கூடாது. ராகு காலம் முடிய வரைக்கும் அந்த கோயிலில் தான் இருக்கணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ 10:30 ராகு காலம் அப்படின்னா ஒரு 10:30 உள்ளே போவாங்க, 10:30 ஓகேப்பா கடமைக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு கொளுத்து வச்சு வந்துடுவாங்க, வரக்கூடாது. ராகு காலம் முடிவு வரைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும். செஞ்சு பாரு ரிசல்ட் கிடைக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு நெய் விளக்கு தான். அதே மாதிரி வாழைத்தண்டு திரி எல்லாத்துலேயும் கிடைக்கும், தாமரை தண்டு திரி எல்லாத்துலேயும் கிடைக்குது. இதில் வீட்டில் விளக்கு ஏற்றணும், நெய் விளக்கு என்னைக்கு ஏற்றணும் இல்லை எப்போனா ஏற்றலாம் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒன்று. அதே மாதிரி அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் நெய் விளக்கு ஏற்றக்கூடாது பொதுவாக. ஸோ அசைவம் சாப்பிட்ற வீட்டில் சமைக்கக்கூடாது, நெய் விளக்கு நெய் விளக்கு விளக்கு ஏற்றக்கூடாது. அசைவம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற வீடாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வீட்டில் நெய் விளக்கு போடக்கூடாது. நீங்கள் கோயில் எடுத்துமே நெய் விளக்கு போடலாம், அந்த வீட்டில் அந்த பரிகார முறைகளை நெய்யை வந்து சேர்க்கக்கூடாது. அசைவம் சாப்பிட்ற அசைவம் வீட்டில் சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் எதுவுமே வலிக்காதா? வலிக்காதே இல்லை, இந்த நெய்யை அந்த பத்தத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் இறைத்தன்மையோட பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம், பரிகாரம் இறைத்தன்மையை தேடி போகிறீங்க. அங்கே ஒரு சில நேதிகள் இருக்குது, இப்படிலாம் இருக்குன்றது தான் பண்ணணும்னு இருக்குது. வெள்ளிக்கிழமைனா அதுக்கு ஒரு நேரங்கள் இருக்குது, சுக்கரவாரம் இருக்குது, இப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்குது இல்லையா. நீங்கள் சாப்பிட்ற பழக்க வழக்கத்தை நம்ம மாற்ற சொல்லலை, நீங்கள் நீங்களாக வருங்க. ஆனால் இந்த வழிபாட்டு முறையை செய்ய ஆரம்பிக்கும் போது தவிர்த்து நல்லது, அதை தவிர்த்துடுங்க. நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நல்லது, ஏன்னா நெய்ன்றது கோமாதான், அவங்க உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர். அதனால் அதை வந்து அசைவம் சாப்பிட்ற வீட்டில் செய்கிறப்படிய பரிகாரம் செய்யும்போது நெய் விளக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அன்றைய சமயத்தில் பரிகார முறைகள் எது வீட்டில் செய்யதா இருந்தாலும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. சரி, இது எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஆடியன்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மனசில் ஒன்றே ஒன்று இருக்குன்னா, எனக்கு ஓகே சார் நீங்கள் சொல்கிறலாம் சொல்கிறேன் பண்ணுறேன், எனக்கு ஒரு பரிகாரம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பரிகாரம், ஒரு கோயில், எனக்கு உடனே வந்து அந்த திருமணத்துக்கான தடை நீங்கணும், எனக்கு ஒரு முதல்ல கேட்ட மாதிரி தான், எனக்கு ஒரு 2-3 மாதத்தில் வந்து இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அது அதுக்கான சொல்யூஷன் என்ன? இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன், நீங்கள் முதல்ல ஏக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கான காலகட்டம் எது செஞ்சு முயற்சி பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி தான், இப்போ ஒருத்தர் ஜாதகத்துக்கு 2027 தான் ஒரு திருமண காலகட்டம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் இப்போ இருந்தே ஜாதகம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனப்படாது, விரக்தி தான் ஏற்படும். முதல்ல உங்களுக்கு திருமண காலகட்டம் வந்துச்சா அப்படின்னு முதல்ல பார்த்துங்க, அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க, அப்போ உங்களுக்கு அந்த விரக்தி தன்மை வராது. நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகிறீங்க, ஒரு 30,000-40,000 சம்பளம் கழிச்சோன்னா வீட்டில் அடுத்த நேரத்தில் வர திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அவன் முடிவு பண்ணணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 வருஷமான பொண்ணு பார்க்குறேன், 3 வருஷமாக பார்க்குறேன்னா எப்படி வேஸ்ட்டாக தான் போகும். உங்களுக்கான காலகட்டம் மூலம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. ஐயா உங்களுக்கு திருமண காலகட்டம் இப்போ இருந்து முயற்சி பண்ணுங்கன்னு ஒரு ஜோதிடர் சொன்னாருன்னா அப்பிருந்து முயற்சி எடுங்க நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்ல ஜாதகம் நிறைய பேர் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க, ஐயா எனக்கு ஒரு 100 ஜாதகமாக பார்த்துட்டேன் சரியாக பொருந்தலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. நான் சொன்ன மாதிரி இவங்களாம் கால விரயத்தை ஏற்படுத்தணும், அவங்க சொல்லிவிடுவோம் ஐயா உங்களுக்கு நேரமே வரல ஏன் அலைஞ்சிங்கன்னு சொல்லி கேட்போம். இப்போ உங்களுக்கு நல்ல ஜாதகம் கிடைக்கணும் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கு ஒரு முறையாவது, திருமண விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க யாராக இருந்தாலும் அப்படின்னு இருந்துச்சு, ஜோசியரை போய் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு அடுத்த மாதம் திருமண காலகட்டம் ஆரம்பிக்குது அப்படின்ற சொல்கிற சூழ்நிலையில் ஒரு முறை குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் மனசுக்கு பிடிச்சமான ஒரு ஜாதக அமைப்புன்றது கைகூடும், அங்கே ஒரு சூட்சம் இருக்குது. ஒரு முறை போயிட்டு வாங்க, அங்கே என்ன கோயில் நேதியில் என்னென்ன வழிபாட்டு முறையோ அந்த வழிபாட்டு முறை செஞ்சுட்டு வாங்க. ஒன்ஸ் குறிப்பிட்ட நாள் இல்லை இல்லை அது ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் எப்போனா போங்க, ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயம் அது. அவர் ஒன்ஸ் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நல்ல ஜாதகம் கிடைக்கும். நல்ல ஜாதகம் மீன் நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் கிடையாது உலகத்தில் பிரபஞ்சத்தில். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயம் இருக்கணும்ல, எனக்கு இந்த மாதிரிலாம் தேவை அந்த மாதிரிலாம் தேவைன்னு இருக்கும்ல, அது போல ஒழுக்கு அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜாதக அமைப்புன்றது வரும். ஒரு முறை விசிட் பண்ணி வந்தால் போதும், அடிக்கடி போகணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக நடக்கும், இப்போ செஞ்சு பாருங்கள். தாமத திருமணம் ஒரு பக்கம், இன்னொன்று வந்து திருமணம் ஆகி உடனே வந்து இந்த திருமண முறிவு வந்து 1 வருஷத்தில் இல்லை 6 மாதத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் திருமண முடிவு ஆகிருக்கும், அடுத்த ஒரு திருமணத்துக்கு காத்திருப்பாங்க.
அந்த மாதிரியான ஜாதகக்காரர்களுக்கு நீங்கள் என்ன? இல்லை, இதில் திருமணம்ன்றது இறைவன் செயல். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் தெரிஞ்சே தெரியாமல் கலப்பு திருமணம் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கம்யூனிட்டியில் பண்ணிக்கலாம், இப்போ எப்படியோ பண்ணிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கான பரிகாரமும் இருக்குது. திருப்பரங்குன்ற முருகர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும். திருமணம் இந்த மாதிரி ஜாதகமே நாங்கள் பார்க்கலையா, என் ரெண்டு பேருமே ஜாதகம் இல்லை, நாங்கள் அது பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ தெரியுது எங்களுக்கு கஷ்டம் வருது, நாங்கள் என்ன பண்ணுறது கேள்விக்கு. ஒரு முறை இந்த மாதிரி ஜாதகம் பார்க்காம திருமணம் செய்த நபர் யாராக இருந்தாலும் ஒரு முறை திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வாங்க. ஒன்று, அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக போகும். அதுக்கப்புறம் இந்த கணவன் மறைவுக்குள்ள உறவுன்றது இன்றைக்கி ரொம்ப பார்க்குறோம், ரொம்ப சண்டை சச்சரவு. எங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தாலும் பொருளாதார சிக்கல் வரும், அதனால் சண்டை வரும் வீட்டில். அப்புறம் குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் சிக்கல் வரும். ஆனால் உங்களை ஆரம்பத்திலே சொல்லிடுற திருமணம் நடந்தது உங்களுக்கு, நம்ம ஒற்றுமையானு முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு மனசு பிடிச்சி போச்சு, நல்ல பொருத்தம் வச்சு அதை விடக்கூடாதியா, நம்மளுக்கு தான் லைஃப், நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னிலேருந்து ஒரு விஷயம் செய்யணும். யாராக இருந்தாலும் அது ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் கிடையாது ஐயா, நேராக சிவன் கோயிலுக்கு போங்க ஐயா. நந்தி பகவான் இருப்பார் பிரதோஷ காலத்தில், நந்தி பகவானை போய் பாருங்கள். அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு பச்சை அரிசி வெள்ளம் என்ன படையில் போடுவீங்களோ அந்த கோயிலில் நந்தி பகவானுக்கு போடணும், சிவனுக்கு இல்லை. அன்றைக்கி பிரதோஷத்துக்கு சிவனை போய் பார்த்துட்டு கும்பிடுங்க, ஆனால் நந்தி பகவானை வழிபடணும். அவருக்கு என்னென்ன வழிபாட்டு முறை அங்கே செய்யணுமோ, பச்சை அரிசி வெள்ளம் எல்லாம் போட்டு படையில் போட்டுட்டு அதை அங்கே வர பக்தர்களுக்கு கொடுத்துருங்க. ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கும் நந்தி பகவானை செய்யுங்க. உங்கள் குடும்ப ஒற்றுமை நிலவும், உங்களுக்குள்ள கனவு முன்னணிக்குள்ள பிரிவுன்ற விஷயமே 100% வராது. ஏன்னா அது பொறுப்பு நந்தி பகவான். உங்களுக்கு என்ன பிணக்க மொதல் அதை நான் முதல்ல சொல்லுறேன், பிணக்குகள் வராதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். திருமணம் நடந்துச்சா சிஸ்டமேட்டிக்காக போட்டு வச்சிடணும். யார் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கணவன் போட்டோ இல்லை மனைவி போட்டோம், யாரோ ஒருத்தர் போகணும், ஆக மொத்தம் நீங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் நந்தி பகவானுக்கு போயிட்டு அந்த படையில் போயிட்டு அவர்கிட்ட ஐயா எனக்கு பார்த்து என்னை ஒற்றுமையை வச்சு எங்கே சொல்லிட்டு கேட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், தடைகள் மேக்சிமம் வராது, கருத்து வேறுபாடுகளை வந்து அவர் எடுத்து விலக்கி விட்டுருவார். இது திருமணம் நடந்தவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இன்றைய காலகட்டத்தில் நிறைய வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்குது, ஆனால் அது இப்போ அது கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையும் நான் நிறைய பொதுமக்கள்கிட்ட பார்க்குறேன், என்னென்ன உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு திருமணம் நடந்தது பெரிய சேலஞ்சாக இருக்குது. உண்மையில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கும் சித்தர்கள் வழிமுறை வச்சுருக்காங்க, இப்போ இல்லை அந்த காலத்தையே சொல்லி வச்சுருக்காங்க. இதே நந்தி பகவான், இதுக்கு பிரதோஷம் தேவையில்லை, நீங்கள் எந்த நாளில் வேணால் போங்க. போயிட்டு நந்தி பகவான்கிட்ட போயிட்டு முதல்ல சிவன் கோயிலுக்கு உள்ளே போங்க. இது மாற்றுத்திறனாளிகள் மட்டும், இது சிவன் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு அந்த பிரகாரத்தை ஒரு 3 முறை சுற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இறைவனை சேவிக்கிறீங்க, குடிமுறை தாண்டை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நந்தி பகவான்கிட்ட போங்க. அவர் வால் இருக்கும், அந்த வால் பகுதி அண்ட நின்று நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை விட்டு முன் வைக்கணும். வால் பகுதியில் பொதுவாக வந்து காதுகளை தான் சொல்லுவாங்க. ஆமாம், இதுக்கு இதுக்கு கண்டிப்பாக வால் பகுதியில் போய் சொல்லணும், போய் சொல்லணும் இவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும். அது காதில் சொல்கிற விஷயம் வேறு, இவங்களுக்கு அந்த சித்தங்கள் அந்த பரிகாரம் சொல்லியிருக்காங்க. போயிட்டு உங்களுடைய கோரிக்கையை மட்டும் அங்கே சொல்லிட்டு வாங்க. எப்பப்பெல்லாம் வாய்ப்புடிக்குதோ அப்பப்பெல்லாம் போய் செய்யுங்க. அதிகபட்சம் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தாவே நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம், 90 டேஸுக்குள்ளே அவங்களுக்கு செட் ஆகிடும். யார் எது எப்படி இருந்தாலும், எந்த கிரகச்சரிக்கை எப்படி இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கறது அந்த கிரகம் தான். இங்கே நிறைய பேருக்கு கேள்வி அதுதான், ஐயா குறிப்பிட்ட காலத்தை நடக்குன்னு சொல்கிறீங்களே எப்படின்னா, அந்த குறிப்பிட்டதை நம்ம சொல்லலை, உங்கள் கட்டம் சொல்லுது, உங்களை அங்கே போகணும்னு யார் இயக்க வைக்கிறா? இப்போ நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை யாருக்கு போய் சேரணுமோ அவ்வளோ தான் போய் சேரும், எல்லாருக்கும் போய் சேராது. ஏன்னா இதுக்கு நான் காரணம் கிடையாது, அவங்க கிரகம் அங்கே போக வைக்கும். அதே மாதிரி கேட்டாலும் பண்ண அதை வந்து எல்லாம் எக்ஸிட் பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும். ஆனால் நம்ம எப்படியாவது இப்போ கொண்டு போய் சேர்த்தோம்னு ஆசைப்படுறோம், கண்டிப்பாக நடக்கும். 90 டேஸ் தாங்க டைம் அதிகபட்ச மாற்றுத்திறனாளிகள் இந்த விஷயத்தை இப்போ பண்ணாங்கன்னா உங்களுக்கு 90 நாளைக்குள்ளே ஒரு நல்லன் வரன் வந்து அமைஞ்சே தீரும். இன்னும் அதை தாண்டி இன்னொரு ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயம் சொல்லப்போனால், நீங்கள் எல்லாருமே குரு பகவானை பார்க்குறீங்க, சுக்கர பகவானை பார்க்குறீங்க, பொதுவாக செவ்வாய் பகவானை பார்க்குறீங்க. அதை தாண்டி சித்தர்கள் சொல்லி வச்சுக்கிறான், முக்கியமான கிரகம் ரெண்டு பேரும் பார்க்க தவறீங்க, சூரிய பகவானையும் புத பகவானையும் கண்டிப்பாக பார்க்கணுன்றான். இது யாருக்குன்னா காலதாமத திருமணத்துக்கு நீங்கள் ரெகுலராக பார்க்குற விஷயத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கு லாங் டைமாக போயிடுது, ஏன் தடைப்படுதுன்னா அங்கே சூரிய பகவான் எப்படி இருக்காரு, புத பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தாகணும். அந்த ரெண்டு பேருக்கு அவங்க அவங்க அமைப்பத்தை பார்த்தாதான் தெரியும். அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது, அவங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்ல முடியும். அதையும் பார்க்கணும். இது குறிப்பிட சொல்கிறது ரெகுலரான ஆட்கள் கிடையாது, லாங் டைமாக நடக்குது, 35 வயசு மேலே ஆயிடுச்சு, 40 வயசு கிட்ட வந்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கிரகமும் அங்கே வலிமைப்பட்டுருக்குமா. அதுக்கு ஒரு சில பரிகார முறை சொன்னால் அந்த தடைகள் விலகும். இதையும் குறிப்பிட்டு இந்த கால தாமதமாக திருமணம் யார் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களும் தான் நம்ம அந்த முறையை பார்க்கணும், அந்த பரிகாரத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் தர முடியாது, தேவையும் இல்லை. ரெகுலராக வரவங்களுக்கு இந்த ரெகுலரான விஷயத்தை பண்ணாவே போதுமானது. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா திருமணம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும், இதை திருமணம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும்
எளிய பரிகாரம், நீங்கள் உங்களோட பாணியிலேயே எப்போவும் நீங்கள் சொல்கிற மாதிரியான எளிய பரிகாரம் வீட்லேயும் சரி கோயிலில் போய் பண்ணக்கூடிய பரிகாரம்னு சொன்னீங்க, மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கும் உங்களோட தகவலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.